ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஜா சூப்பர் கிச்சன் இந்த வீடியோவில் ஒரு எக்ஸலண்ட்டான டயட் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஜிஎம் டயட் ஜென்ரல் மோட்டார்ஸ் கம்பெனி வந்துட்டு அவங்களோட ஒர்க்கர்ஸோட எடையை குறைக்கிறதுக்காக இந்த டயட் சார்ட்டை கொடுத்தாங்க இந்த டயட்டை ஃபாலோ பண்ணி பத்து கிலோ வரைக்கும் அவங்க எடை குறைச்சாங்க சீக்கிரமாக எடை குறைக்கணும்னு நினைக்கிற செலிப்ரிட்டிஸ் ஹாலிவுட் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து இதை நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க இந்த எடை குறைக்கும் போது உங்களோட ஸ்கின் வந்து ரொம்பவே க்ளோ ஆகுது உங்கள் உடம்புல இருக்க தேவையில்லாத டாக்ஸின்ஸ் எல்லாம் போய் நீங்கள் ரொம்பவுமே ஆரோக்கியமாக ஃபீல் பண்ணுவீங்க இந்த டயட் வந்து நீங்கள் செவன் டேஸ் ஃபாலோ பண்ணணும் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு த்ரீ டு டென் கேஜிஸ் வரைக்கும் வெயிட் லாஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டுவெல் கிளாஸஸ் வாட்டர் கண்டிப்பாக கன்சியூம் பண்ணணும் அதே போல் கண்டிப்பாக ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு வாக்கிங் போகணும் ஆஃப் அன் ஹவராத எக்ஸசைஸ் பண்ணணும் உங்களால் முடியலனாலும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இதை நீங்கள் பண்ணணும் இப்போ செவன் டேஸ் நம்ம எப்படி ஃபுட்டை மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் தரேன் டே ஒனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும் அந்த ஃப்ரூட்ஸில் வந்துட்டு மாம்பழம் ஆப்பிள் லிச்சி வாழைப்பழம் இதுனாலும் கண்டிப்பாக இருக்கக்கூடாது மூணு வேலை மட்டும் இல்லை நீங்கள் எப்போ வேணாலும் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு நாளைக்கு டுவெல் கிளாஸஸ் வாட்டர் கண்டிப்பாக எடுக்கணும் செகண்ட் டே பார்த்தீங்கன்னா வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் எடுத்துக்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு டே வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்து ரொம்பவே டயர்டாயிருப்பீங்க அதனால் மார்னிங் எழுத உடனேயே நீங்கள் ரெண்டு பொட்டேட்டோஸ் மீடியமாக இருந்தால் ரெண்டு பொட்டேட்டோ கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா ஒரே ஒரு பொட்டேட்டோ எடுத்து அதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு லைட்டாக சால்ட்டும் பெப்பரும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அப்படியே எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா பீன்ஸை தவிர நீங்கள் எல்லா காய்கறிகளும் எடுத்துக்கலாம் பாயில் பண்ணியோ இல்லாட்டி லைட்டாக எதாவது உங்களுக்கு ஃப்ரை பண்ணுன்னு தோணுச்சுனாலும் அளவாக ஆயிலோ நெய்யோ விட்டு நீங்கள் அதை வணக்கி எடுத்துக்கலாம் ஆனால் மேக்சிமம் ஆயில் அவாய்ட் பண்ணிவிட்டு எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும் இன்றைக்கும் நீங்கள் கண்டிப்பாக டுவெல் கிளாஸஸ் வாட்டர் எடுக்கணும் டே த்ரீயில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்குவீங்க ஆனால் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது பனானா மேங்கோ லிச்சி அண்ட் ஆப்பிள் அதே மாதிரி வெஜிடபிள்ஸில் பொட்டேட்டோ அண்ட் பீன்ஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும் மற்றபடி நீங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம் இப்போ ஃபோர்த் டே நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் டயட் இருந்ததில் நம்ம உடல் வந்து ரொம்பவே சோர்வடைஞ்சிருக்கும் அதனால் ஃபோர்த் டே வந்துட்டு நம்ம பனானாவும் மில்கும் எடுத்துக்கிறோம் பனானாவும் மில்கும் எடுத்துக்கும் போது நம்ம உடம்புக்கு தேவையான சோடியமும் மக்னீஷியமும் கிடைக்கிது அது வந்து நம்மளுக்கு எனர்ஜியாக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மூணு டம்ளஸ் கிம்மிடு மில்க் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஆறு வாழைப்பழங்கள் நீங்க எடுத்துக்கலாம் டே ஃபுல்லாவே எடுத்துக்க போறீங்க இன்னையில இருந்து சூப் குடிக்க ஆரம்பிக்கலாம் எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து நீங்க சூப் குடிக்கலாம் இன்னைக்கும் கண்டிப்பா நீங்க டுவெல் டம்ளஸ் வாட்டர் இன்டேக் பண்ணணும் பிஃப்த் டே வந்து ப்ரோட்டீன் டே மார்னிங் வந்து நீங்க மொளக்கட்டி வேக வச்ச பச்சை பயிர் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பாயில்டு பண்ண ப்ரௌன் ரைஸ் வந்துட்டு எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு எடுத்துகிட்டு நீங்கள் அதை தயிர் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் இது ரெண்டுல ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் நான்வெஜ் எடுக்கிறவங்களா இருந்தால் சிக்கன் மட்டன் எக் அந்த மாதிரி நீங்கள் ப்ரோட்டீன் இதெல்லாம் எடுத்துக்கலாம் வெஜிடேரியனாக இருக்கவங்க மீல் மேக்கர் பன்னீர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் சீஸ் சேர்த்துக்கலாம் அப்புறம் டொமேட்டோ வந்து ஒரு சிக்ஸ் டொமேட்டோஸ் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கணும் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக டொமேட்டோ வந்து நீங்கள் எடுத்தாகணும் சிக்ஸ்த் டே பார்த்தீங்கன்னா நீங்கள் டொமேட்டோ எடுக்கக்கூடாது அதே போல் ப்ரவுன் ரைஸோ மொளக்கட்டின பச்சைப்பயிறு இது ரெண்டுல ஏதா ஒன்று வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் எக்கு மட்டும் எடுத்துக்கோங்க அதே போல் சூப் குடிக்கலாம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் செவன்த் டே வந்துட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் டே இன்னிக்கு வந்து நீங்கள் எல்லா ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கலாம் கொஞ்சம் உங்களுக்கு எனர்ஜி கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ப்ரௌன் ரைஸ் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஆனால் ரைஸ் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது இந்த செவன் டேஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் காஃபி டீ எதுவுமே குடிக்கக்கூடாது தண்ணி மட்டும் தான் இன்டேக் பண்ணிக்கணும் அப்படியே ரொம்ப காஃபி குடிச்சாகணும்னு நினைக்கிறவங்க சுகர் இல்லாமல் காஃபியே டீயே எடுத்துக்கிட்டு அதில் ஒன் டேபிள் ஸ்பூன் ஹனி மட்டும் ஆட் பண்ணி குடிங்க ஆனால் இது வந்து கம்பல்சரி கிடையாது ரொம்ப முடியல லோவாக ஃபீல் பண்ணிங்கன்னா மட்டும் எடுங்க இல்லாட்டி கண்டிப்பாக எடுக்க வேண்டாம் அந்த காலத்தில் இந்த ஜிஎம் டயட்டை ஃபாலோ பண்ணி பத்து கிலோ வரைக்கும் அதிகபட்சமாக இடம் குறைச்சிருக்காங்க ஆனால் அளவுக்கு நம்ம குறைக்க முடியலனாலும் கண்டிப்பாக த்ரீ டூ செவன் கேஜிஸ் வரைக்கும் நம்மளால் வெயிட் ரெடியூஸ் பண்ண முடியும் இந்த டயட்டை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறேன் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறவங்க கன்சீவாக இருக்கவங்க குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறவங்க அதே போல் பீரியட்ஸ் டைம் இருக்கவங்களும் இந்த டயட்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணக்கூடாது டயட் ஃபாலோ பண்ணுன்னு நினைக்கிறவங்க உங்களோட டாக்டர் கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டுட்டு இந்த டயட் ஃபாலோ பண்ணுங்க மற்றபடி ஆரோக்கியமா இருக்க எல்லாருமே வந்துட்டு இந்த டயட்டை ஃபாலோ பண்ணலாம் இந்த டயட் வந்துட்டு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் இருந்தாவே போதும் நம்ம அதிகமா வந்து எஃபர்ட் எடுத்து மந்த்லி ஒன்ஸ் எல்லாம் இந்த டயட் ஃபாலோ பண்ணக்கூடாது நான் வந்து ஜிஎம் டயட்ல வெஜிடேரியன் ஜிஎம் டயட் தான் ஃபாலோ பண்ணேன் அது எனக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு என்னோட டயட்ல நான் என்னென்ன ஃபாலோ பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சஜா சூப்பர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்